ஓகே, இன்றைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா லீனா கேக்ஸ்லேருந்து கேக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அண்ணா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கேன்ற ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி. ஸோ வாங்க, லீனா கேக்ஸில் எப்படி கேக்ஸ் எல்லாம் இருக்கேன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே வாங்க, லீனா கேக்ஸ் வடிவான பெட்டியில் தேங்க்யூ வேண்டாம் அடித்து அவங்க லொகோ நம்பர் எல்லாம் போட்டு தந்திருக்காங்க. வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கேன். அடடா, ட்ரீம் லேயர் கேக், அந்த கேக் கேக்லாம் வச்சுருக்காங்க. அவங்களோட பேக்கிங்கெல்லாம் நல்லா இருக்குண்ணே பார்க்குறதுக்கு, அழகான பேக்கிங்ஸ். வாவ், செம 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 செம, ஏய் செமையா இருக்குடா பாக்குறதுக்கு. ஓகே, லீனா கேக்ஸோட கேக்ஸ் எல்லாம் சாப்பிட போறோம். ஆனா பார்த்தோன்னே இந்த கண் எல்லாம் அப்படி, ஐயோ இதை சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னது இந்த மேங்கோ மூஸ் கேக் தான். பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது எவ்வளோ வடிவா இருக்கு. இதில் அந்த மாங்காய் மாம்பழ துண்டுகள் எல்லாம் போட்டு அந்த க்ரீம்ல அந்த அந்த, ஐயோ அது பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம். எவ்வளோ க்ரீமியாக வருதுண்டி. ஆ பாரு அந்த கேக்கோட அந்த க்ரீம், அதில் அந்த மாங்காய் புதினா. ஏய் ஆத்தல அரைக்கிடா, இதை சாப்பிட்டு போகிறேன். எப்படியா நல்லா அந்த, இது வந்து 250 மில்லிலிட்டர் கேக், அதாவது 250 மில்லிலிட்டர் மேங்கோ மூஸ் கேக் வந்து 700 ரூபா தானா. நான் பயமே இல்லாமல் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவலில் இருக்கு. பாப்பு இதை சாப்பிட்டு வந்து ஆறாவது நல்லா இல்லைண்டு கொமெண்ட் அடிக்கீங்களாண்டு, ஆற்றுல இருக்கு. நிறைய மாம்பழ துண்டு, மேங்கோ ஃப்ளேவர், க்ரீம், கேக் எல்லாமே ஆற்றல். அதெல்லாம் இந்த பர்த்டே கல்யாண வீடுகளுக்கு கொடுத்தா வேறு வேலை இருக்கும். ஓகே, மேங்கோ மூஸ் கேக் நம்ம சாப்பிட்டோம். அடுத்தது வந்து ட்ரெஸ் லெச்சஸ் கேக்ன்ற ஒரு கேக். இது நான் இதுக்கு முன்னால் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. இதுக்கு மேலே ஒரு மில்க் மாதிரி ஒரு சாமானம் தராங்க, அது ஊற்றி சாப்பிடணுமா. வாங்க இதை ஃபஸ்ட்டாக நம்ம இந்த மில்க் ஊற்றாமல் ஊற்ற முதல் எப்படி இருக்கேன் ட்ரை பண்ணி பார்ப்போம். நிறைய இந்த பாதாம், பிஸ்தாம், கஜுநட், சாக்லேட் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஸ்தா, முந்திரியங்கொட்டை, கச்சாங்கொட்டை, நல்ல நிறைய க்ரீம் எல்லாம் போட்டிருக்காங்க. இதை வந்து நான் அவங்க மில்க் மாதிரியும் ஒரு ஐட்டம் ஒன்று தந்திருக்காங்க, அதை ஊற்றிட்டு சாப்பிடணும்னாங்க. நம்ம ஊற்ற முதல்ல எப்படி இருக்கேன் ஒரு ஒரு டேஸ்ட் ஒன்று பார்ப்போம். கேக், கேக், க்ரீம், நட்ஸ் எல்லாம் வச்சு இவங்களோட ஸ்பெஷலே என்கிட்ட நீங்கள் என்னென்று கேட்டீங்கன்னா, நிறைய க்ரீம் இருக்கு, கேக் இருக்கு, நட்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனால் அந்த திகட்டில் கேக் ஓவர் இனிப்பாக இல்லை, அளவான இனிப்பாக இருக்கு. அந்த கேக்ஸோட அந்த க்ரீம் இதெல்லாம் இப்படி சாப்பிட்றது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. உண்மையாக அந்த டெசர்ட் அதெல்லாம் விருப்பமான ஆகளுக்கு, இப்படி கேக்ஸ் விருப்பமான ஸ்வீட் லவர்ஸுக்கு எல்லாம் வேறு லெவல் ட்ரீட். ஓகே, இதுதான் அவங்க சொன்ன அந்த மில்க் மாதிரியான ஐட்டம். நல்ல ஒரு திக்கான மில்க் மைட் மாதிரி இருக்கு. இதே இதில் ஊற்றி தானே அவங்க சாப்பிட சொன்னாங்க. இது நல்ல, இது கடும் ஸ்வீட்டாக இருக்கு. இதை வந்து நம்ம இதில் ஊற்றணும் பா, ஊற்றக்கே மில்க் மைட் மாதிரி ஊற்றப்படுது. இதைத்தான் இப்படி இதோட இப்படி ஊட்டச்சி. ஆ
செமையா இருக்கடா. நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, இந்த கேக்ல வந்து ஸ்வீட்னஸ் அளவா இருக்கு சரியா. இந்த இந்த மில்க்மெய்ட் மாதிரி இருக்கிற இந்த ஐட்டத்தை ஊற்றி சாப்பிடக்குள்ள இன்னும் நல்ல ஸ்வீட்னஸ் ஒன்று தருது. அது எப்படி சொல்கிறோம் உங்களுக்கு, மில்க்மெய்டையே திக்காக கரைச்சி ஊற்றின மாதிரி செமையாக இருக்கு, நல்ல ஸ்வீட்டாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம லீனா கேக்ஸ்லேருந்து என்ன ட்ரை பண்ண போகிறோம்டா, இவங்கட கப் ப்ரௌனி. ப்ரௌனி எல்லோரும் சாப்பிட்ருப்பான். இது வந்து கப் ப்ரௌனியா, இது வந்து 700 ரூபா. அந்த நான் சொல்லியிருந்தேன் அந்த லெஜஸ் கேக், அந்த மில்க்கெல்லாம் ஊற்றி சாப்பிடுவோம், அதுவும் வந்து 250 மில்லிலிட்டர், அதாவது கால் கிலோ கேக் வந்து 700 ரூபா தானே. அவ்வளோ நட்ஸ் அவ்வளோ சாமான்லாம் போட்டு 700 ரூபாய்க்கு பெரிய விஷயம். இது வந்து கப் ப்ரௌனி, இதுவும் 700 ரூபா. இதில் நான் பார்த்தேன்னா அந்த ப்ரௌனிஸை வந்து குட்டி குட்டியாக வெட்டி போட்டது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இப்படி ரியல் ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ரைட், நம்ம ஒரு ஸ்ட்ராபெரியோடு எடுத்து சாப்பிட்டு போகாமே ஒரு ப்ரௌனியை. ஆ, அந்த ப்ரௌனி அந்த ஸ்ட்ராபெரியோட சாப்பிடக்குள்ள ஆஹா, கட்டாயம் லீனா கேக்ஸில் ப்ரௌனி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவர், செமையாக அடிக்காங்க பொங்கல் அள்ளி அடிக்கு சாக்லேட் ஃப்ளேவர், நல்லா இருக்கு. எனக்கு பேசிக்காக சாக்லேட் ஃப்ளேவர் அவ்வளோ விருப்பம், ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. லீனா கேக்ஸ் எழுதி வைங்க, நீங்கள் எங்கேயோ போக போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லீனா கஃபேட பைனாப்பிள் கேக், இதுவும் வந்து 250 மில்லிலிட்டர் வந்து உங்களுக்கு 700 ரூபாய்க்கு தராங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால தெரியும், அந்த ஃபஸ்ட்டாக வந்து ஒரு வெனிலா லேயர் ஒன்று அந்த ரஃபாக போட்டிருக்காங்க. அது அந்த அப்படி அந்த ட்ரீம் கேக்கில் நம்ம இப்படி உடச்சி சாப்பிடுவோம் அது மாதிரி உடைக்கணும். அதுக்கு கீழே வந்து உண்மையான பைனாப்பிள்ஸ் எல்லாம் வந்து ஜாம் மாதிரி சின்ன சின்ன துண்டாக போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே க்ரீம், அதுக்கு கீழே கேக் சரியா. இதை உங்களுக்கு உடைக்கிறே தெரியுதான்னு தெரியல, இதை உடைச்சி இப்படி அள்ளுனமெண்டா சி, க்ரீம் கேக் நடுவில் பைனாப்பிள் தெரியுதா, வடிவா தெரியுதா பாருங்கள் ரைட்டா. ஸோ இது அவ்வளோத்தையும் நம்ம ஒன்றை தான் சாப்பிடணும், க்ரீம் கேக் பைனாப்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுதா. அந்த எல்லாமே வந்து இவங்களோட கடையில் ஃப்ளேவர் ரிச்சாக இருக்குது, உங்களுக்கு விளங்குதான்னு தெரியல. இப்போ ஒவ்வொன்றில் இப்போ மேங்கோ மூசண்டா, அதில் நல்ல மேங்கோட ஃப்ளேவர் வருது. இந்த க்ரஸ் லெஜஸில் வந்து நிறைய அந்த க்ரன்ச்சியான நட்ஸோட ஃப்ளேவர்ஸ் வருது. இப்போ இதுலேயும் வந்து அந்த அன்னாசி பழத்தோட ஃப்ளேவர் வேறு லெவலாக வருது. அண்ட் ப்ரைஸுகளும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 700 ரூபா. இந்த ஒரு 1/2 லிட்டர், இது வந்து 1/2 லிட்டர் எடுத்து தந்திருக்காங்க எல்லாத்தையும். இந்த 250 மில்லிலிட்டர் டப்பாஸ் எல்லாமே வந்து 700க்கே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இனி கேக்ஸ் என்றாலே லீனா கேக்ஸ் தான் மஸ்ட் ட்ரை. ஓகே, நம்ம இந்த கேக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இவங்களோட ட்ரீம் லேயர் கேக், இது வந்து இவங்க 700 ரூபாய்க்கு கொடுக்காங்க 250 மில்லிலிட்டர். இதில் பார்த்தீங்கன்னா கேக் இருக்குது, க்ரீம் இருக்குது, மட்டை நல்லா ஜூஸியாக இருக்குது. என்னென்னா இது வந்து நான் ஆல்ரெடி இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்காக சாப்பிட்டு பார்த்துனா டேஸ்ட் வைஸ் உண்மையாக நல்லா இருக்குது. நல்ல லேயர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, க்ரீம் சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு ட்ரீம் லேயர் கேக் செமையாக இருக்கு. அடுத்தது வந்து இவங்களோட லாவா கேக், இதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இங்கே பாருங்கள் இந்த லாவா கேக்கை நான் உங்களுக்கு குத்தி காட்டுறேன் பாருங்களா, எப்படி இந்த சாஃப்டாக இறங்குதுன்னு பார்த்தீங்களா. நீங்கள் ஒரு மினக்கட்டெல்லாம் குத்துத்த வலிங்க, சரி சாஃப்டாக இறங்கும், அப்படியே பிச்சு எடுத்தீங்கன்னா அந்த உள்ள நடுவில் அந்த அதுதான் லாவா. அந்த சாக்லேட்டி ஃப்ளேவர் எல்லாம் போட்டு சும்மா வேறு லெவலாக இருந்துச்சு லாவா கேக். அடுத்தது வந்து இவங்களோட பீஸ் ப்ரௌனி, இதுவுமே வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன், நீ சொன்னால் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு எடுத்துட்டேன் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு. இது வந்து 380 ரூபாய்க்கு தராங்க, நல்ல பெரிய பீஸ் நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு வடிவா டெக்கரேட்லாம் பண்ணி தராங்க. ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா இந்த லீனா கேக்ஸில் வந்து எல்லா ஐட்டமுமே வந்து வேறு லெவலில் இருக்குது. அவங்களோட இந்த வெனிலா லாவா, ஏன்னா வெனிலா 5 லேயர் கேக்கெலாம் நான் உண்மையாக என்ன சொல்கிறேன், இன்றைக்கு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஓவரலாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. எந்த பர்சனல் ஃபேவரட் என்னென்று கேட்டிங்கன்னா இவங்களோட இந்த மேங்கோ மூஸ் கேக் தான். அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்றே சொல்லலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஆற்றலாக இருந்துச்சு.
ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்களும் கேக்ஸுகள் ஸ்வீட் ஐட்டம் ஒரு நல்ல டெசர்ட்டுக்கான ஒரு பிளேஸ் தருறீங்கண்டா, இந்த லீனா கேக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் நான் என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். இவங்க இன்னும் ஷாப்பை ஓப்பன் பண்ணல, ஹோம்மேட் கிச்சன் தான், அது க்ளவுட் கிச்சன் தான் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட ஃபோன் நம்பரில் ட்ரை பண்ணி ஆர்டர் பண்ணிங்கண்டா அவங்க டெலிவரி எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் ஒரு கிவ் அ ட்ரை. தேங்க்யூ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.